மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. டிசம்பர் முதல் திரையரங்குகளில் 75% இருக்கைகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு திரைப்பட தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்பு நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பேட்டியில் பெரிய திரைப்படங்கள் திரையரங்குகளில் நேரடியாக வெளியாக வாய்ப்பு கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் என தெரிவித்த அவர் நீதிமன்ற தீர்ப்பின்படி நடிகர் சங்க தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளோம் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழக அரசு சார்பில் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வழங்கப்படும் மானிய தொகை 7 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார். பின்பு நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொண்ட தமிழக அரசுக்கு ஐசரி கணேஷ் பாராட்டு தெரிவித்தார். வந்து 50% தான் இப்போ அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து 75% டிசம்பர்லேருந்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்குறோம். ஏன்னா அப்போ தான் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். புயல் இருக்குது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, கரண்ட்டு கட் ஆகிடும், அதுக்கு தயாராருங்க, செம்பரப்பாக்கம் ஏரி வந்து திறந்து விட போகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து நல்லா அலர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் மக்கள்லாம் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. நல்லபடியாகவும் அந்த புயல் வந்து மாமழையாக மாறி நல்லது பண்ணிட்டு போயிடுச்சு. மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.